பேச மாட்டேன். செயல் அதிகமா இருக்கும், பேச்சு கொஞ்சமா இருக்கும். என் திறமையும் நம்ம ஊர் பெருமையும் வெளிநாட்டுல கொடி கட்டி பறக்கிறதுக்கு காரணம் யார்? நான் ஊரில் இருக்கிற பாம்புடா. இந்த பாம்பே நான் எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? எப்படி? ஆப்பிரிக்கா கண்டத்துல பெரிய காட்டுல இத்தனை நான் கண்டுபிடிச்சேன். இதனுடைய நீளம் என்ன தெரியுமா? 250 அடி, அகலம் 300 அடி. இந்த பாம்பு படம் எட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அசிங்கமா இருக்கும். 70 mm படம் பார்த்த மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட பாம்பே இந்த கூடக்குள்ள நான் நுழைச்சி வச்சிருக்கிறேன் பாருங்க. எல்லாரும் உத்து பாருங்க. சொல்ல மறந்துட்டேன், நான் அதிகமா பேச மாட்டேன். செயல் அதிகமா இருக்கும், பேச்சு கொஞ்சமா இருக்கும். இந்த கூடிய அப்படி வச்சுட்டு அந்த கூடிய சரி பாஸ். எல்லாரும் ஜோல கை தட்டுவோம். பாம்ப திறந்து காட்ட யாராவது பயந்துங்க என்கிட்ட சொல்லுங்க. தாய்த்த வச்சிருக்கிறேன், கொடுக்குறேன். கை தட்டுவோம்.
உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தனியா வரக்கூடாதுன்னு. பொம்பளை தனியா வரமாட்டாளா, அவளை கையப்பிடிச்சு இழுக்கலாம்னு தெருவில் எல்லாமே அலையிறானுங்க. நல்லவேளை நான் சும்மா அலைஞ்சதுனால உன்னை காப்பாற்ற முடிஞ்சது. இந்த நீ ஆசைப்பட்டு கேட்ட பொம்மை துப்பாக்கி நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பொதுவா பொம்பளைங்க தனியா நடமாட முடியாதுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஐட்டம் கையில இருந்தது நடனமே ஆடலாம். அப்பா 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 என்ன அப்பனை ஏலம் போடுற? எத்தனை தடவை தான் கூப்பிடுறது? அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இரு, இல்லைன்னா நான் தான் உங்க அப்பங்கிறத நீ மறந்துடுவ. சரி சரி, ஒரு ஹண்ட்ரடோ இல்லைனா ஐம்பதோ எனக்கு கொடுங்க. ஹண்ட்ரடோ ஐம்பதோ இது என்ன சாராய கடையா, மில்லி கணக்கா கேக்குற? ஏய் நான் சாராயம் எல்லாம் குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. இது எனக்கு ஒரு 100 ரூபா, ஜஸ்ட் 50 ரூபீஸ் கொடுங்க. இல்ல இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னா இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன் இல்ல? இல்ல அதனால நொல்ல. இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் தேவையா? அறிவு கட்டவன கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கையேந்தி பொழைக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்ல? பொழைக்கணும்னா உழைக்கணும்டா. அடாடாடாடா, ஏன் மச்சான் புள்ளைய இப்படி கரைச்சு கொட்டுறீங்க? நீ வா ராசா, இருக்கிறது ஒரு புள்ள. என்னத்த எடுக்கற நீ? 50 ரூபா தான கேட்டேன், இந்த 100 ரூபா. சரிம்மா, அம்மா இல்லாத பொண்ணு நீ, உன்னை கவனிச்சுக்கிறதுக்கு எங்க அம்மா இருக்கா? வரட்டுமா, நான் 4 வண்டி பார்த்தாகணும். கையில ஒரு கேனு, டியூப் வேற, கொசு மருந்து அடிக்கிற பையன் மாதிரி. எனக்கு வேண்டாமா? எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. வேண்டாம், கீழே தூக்கி போட்டுறேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? குழந்தைகிட்டதான் உன் வீரத்தை காட்டுவியா? என் சில்லு கருப்பட்டியே, உனக்கு என்னத்துக்குமா இந்த சோலி? ஐய, கையை காலெல்லாம் ஒரே கறிக்காடாக்கிக்கிட்டு என் தங்க கிளி. எந்திரி, என் வட்ட நிலா முகத்துக்கு பொட்டிடுவார் உண்டானால் பொட்டே கருப்பொழிய பின்னும் ஒரு கருப்பில்லை. நீ போய் விளையாடு தாயி, போ. தண்ணி கொண்டாமா, என் வையக்கர மீனாச்சி, பரச நட்டு காமாச்சி, ஏன் தாயி அம்மாடி. ஏமோ மெல்லமா தாயி, ஒரு வடியா வந்து விழுந்துட்டீங்களா? இந்த தள்ளாத வயசுல இப்படி பூக்குடைய தூக்கிக்கிட்டு தெரு தெருவா அலையணுமா தாயி? ஆகாச தந்தி மரமா, அண்டன் நிழல் இல்லையா, ஆதரிப்பார் யாரும் இல்லையா? யார் இருந்து என்ன பிரயோஜனம் தாய்? பொழுது போறதுக்குள்ள இந்த பூவையெல்லாம் வித்து காசு கொண்டு போய் கொடுக்கலன்னா என் மருமக வீட்டுக்குள்ளேயே விட மாட்டா தாயி, விட மாட்டா. கள்ளியில வெள்ளருகு கருணரோ உங்க புள்ள, அந்த கருணருக்கு வாச்சவ உங்களை காசா மதிக்கலையா? ஆமா தாயி, எப்படியோ பாதி பூவை வித்துட்டேன், இந்த மீதி பூவையும் வித்து கொண்டு போனாதோ என் மருமக வீட்டுக்குள்ளேயே சேப்பா தாயி. வேணுங்கிற காலத்துல வேம்பு கரும்பாகும், வேணாங்கிற காலத்துல கரும்பே கசப்பாகுமா? நீங்க வருத்தப்படாதீங்க தாயி, அந்த சொக்கருக்கு வராத சோதனையா? பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்பால் அடிபடல. ஏன் தாயி, நாளையில இருந்து இப்படி பூ கூட எடுத்துக்கிட்டு வீதி வீதியா அலைய வேணாம் தாயி. அம்புட்டு பூவையை நானே வாங்கிக்கிடுவேன். இஞ்சியில பொண்ணுண்டா, எலுமிச்சையில பொண்ணுண்டா, எவகத்துல பொண்ணுண்டு தாயி. இந்த பொண்ணியவது காலடி எடுத்து வச்ச நேரம் இந்த ஊர்ல எந்த குறையும் இல்ல. நீ கவலைப்படாத பாட்டி. ஏன் தாயி, சாப்பிட்டீங்களா? இல்ல தாயி, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. கலுக்கண்டும் பாலும் கரைச்சா கொடுக்கணும், கள்ளிலையும் சோறு கத்தாழிலையும் சோறு. வந்தவங்களுக்கு இலையில, வராதவங்களுக்கு ஒலையிலன்னு கடை வச்சிருக்கேன் தாயி. வாங்க தாயி, சாப்பிடலாம். மாலை மயங்கிருச்சே,
கானல் கருத்துருச்சே கடல் மீனு இறங்கிருச்சே கல்பதிச்ச கட்டியல் போல் கருவானம் மின்னிருச்சே அடியாத்தா சுட்டு வச்ச கப்பம் போல சோதி நிலா கடிக்கு அதளிப்பு போல அவிச்ச இட்லி கண்பறிக்கு கருவாட்டு குழம்பு இருக்கு கடல் நொற போல் சோறு இருக்கு என் கண்ணெறஞ்ச பொண்ணு மக்கா கடையோரம் திங்க வாங்கோ பொழைக்கிறதொரு பூமி எத்தனை இருக்கு சாமி நம்ம பொழைக்கிறதொரு பூமி காசுக்காக சொத்தவிக்கும் வேத்தாடு நானே பாசத்துக்காய் சோறு கடப்படையல் கொட்டேன் பாரு ஆறக மருந்து அடைக்க உண்ணு அப்படி இலைய போடு இந்த ஆத்தூர் வெத்தலை போடு எத்தனை இருக்கு சாமி நம்ம பொழைக்கிறதொரு பூமி எத்தனை இருக்கு சாமி நம்ம பொழைக்கிறதொரு பூமி ஆசை உறவாகுமா ஆதரவு சோரவுமா வானரஞ்ச குறிஞ்சிரிப்பு வகுத்து பசி தீர்த்துருமா எத்தனை இருக்கு சாமி நம்ம பொழைக்கிறதொரு பூமி எத்தனை இருக்கு சாமி நம்ம பொழைக்கிறதொரு பூமி அட கொட்டுப்பா இன்னொரு புரட்டா கார பெருமா கொஞ்சம் தரட்டா கொட்டுப்பா இன்னொரு புரட்டா கார பூருமா கொஞ்சம் தரட்டா காசுக்காக சொத்ததிக்கும் வேட்டாள் நானே குளிக்க வேணாம் டார்லி இந்த கொதிக்க வச்சேன் பார்லி இஞ்சி தட்டி போட்டேன் குடுனி எடுத்து குடிச்சு படுனி அத கார குழம்பு விட்டு கையில் எடுத்துக்கிட்டு கட்டுமரம் ஏறிக்கிட்டு கடலில் போங்க சிஞ்சா 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 சிங் ஏ கொலுசு கடை ஒருத்துலே கொலுசு ஒன்னாங்க கொலுசு ரெண்டாங்க கொலுசு மூணாங்க வாங்கி வச்சே சிஞ்சா 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 சிங் அத உறங்கலையா ஏரா சாத்தி எனக்கு அப்ப ஞாபகம் வந்துருச்சு குடுகுடுப்பை எடுத்துக்கிட்டு ஏழு கன்னிமாரம் முன்ன விட்டு சாவடின்னா மூணு மாசம் சத்திரம்னா ஆறு மாசம்னு பொழப்பு தேடிக்கிட்டு போனாரு விளையாட்டு போல அஞ்சாறு வருஷம் போயிருச்சு தாயி இத்தனையும் தாங்கிக்கிட்டு உன்னால எப்படிமா இப்படி இருக்க முடியுது எனக்கு என்ன தாயி குறைச்சலு என் சொக்கட்ட காயி என் சொர்ண கிளி ஓ முகத்தை பார்த்துக்கிட்டே மிச்ச காலமெல்லாம் கழிச்சிருவேன் தாயி தழையும் இருக்கும் தழைக்காத காலத்துல வாழை குறுத்து போல பிறந்த வடிவரசி எத்தனை புறவி எடுத்தாலும் நீதான் தாயி எனக்கு மகளா பிறக்கணும்
முடியுதுமா? ஏன் தாயி? நீதான் எனக்கு மகளா பிறக்கணும்.
பூரா கேட்டுக்கிட்டுக்கலாம். சின்ன உயிரை காப்பாத்த போய் பெரிய உயிர் போயிடுச்சப்பா. மணி, பெத்த தாய பறி கொடுத்துட்டு இருக்கிற ஒண்ணு நாங்க என்ன சொல்லி மாத்தேத்த போறோம்? அம்மா வந்த கொஞ்ச நாள்ல எங்க மேல எல்லாம் அன்பு கொடுத்துலையே, நீ பெத்த பொண்ணை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியம்மா. எல்லாம் இந்த சனியனால வந்தது. பிறந்த உடனே அம்மா அவ எடுத்து முழுங்கினா, இப்போ சனிய விதிப்படிதான் நடக்கும். தெய்வாவை யாரும் திட்டாதீங்க. நீங்க யாரும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். நான் இப்போ உங்க கூட தான் இருப்பேன்.